Hi viewers, welcome to Textbox YouTube channel. எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்ககிட்டேருந்து வர ஒரு ஒரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல். ஸோ நவராத்திரி ஸ்பெஷலில் ஒரு முக்கியமான விஷயத்தோடு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ண வந்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நவராத்திரி அப்படின்னாலே வந்து அந்த 9 டேஸுமே வந்து நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப விசேஷமான நாளாக தான் இருக்கும். அதில் நிறைய வந்து ஸ்லோகம் சொல்லுவோம், எல்லாரையும் வீட்டுக்கு அழைப்போம், சாமியை மெயின் வந்து நிறைய வந்து அலங்காரம் பண்ணி அம்மனை வந்து அலங்கரிச்சிருப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாம்பூலம் கொடுக்கறது இல்லைங்களா. ஸோ தாம்பூலம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு விதமா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுல முக்கியமானது நம்ம வந்து எல்லாம் எப்படி என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, நார்மலா வந்து சுமங்கலிங்களுக்கு எல்லாருமே மஞ்சள் கயிறு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு, பழம், இந்த மாதிரி சீப்பு ஒன்று கொடுப்போம். அண்ட் இந்த மாதிரி கண்ணாடி இதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா. இப்போது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் போட்டு வருது இல்லைங்களா, இதுக்கு பதில் இன்னைக்கு நிறைய பேர் விரும்புகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஜஸ்ட் வந்து இப்படி இது வந்து ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இது வீடியோவில் காமிங்க, இது எப்படின்னே தெரியலங்க அப்படின்னாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பேஸ்கெட்டில் மஞ்சளும் குங்குமமும் என்ன பண்ணியிருப்போம்னா, சின்ன வந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு அண்ட் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்படியும் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன கலர்ஸ்ன்னு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ ப்ளூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதே மாதிரி எல்லோ கலர், அதே மாதிரி க்ரீன் கலர், அதே மாதிரி ஆரஞ்ச் அண்ட் பிங்க், இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இது வந்து மஞ்சள் குங்குமம் நீங்கள் இப்படி கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக வந்து அந்த 9 டேஸும் அம்மனை அலங்கரிப்போம் இல்லைங்களா. அந்த அலங்கரிக்கிறதுக்கு அம்மன் பாதம் இல்லை, இது மகாலட்சுமி பாதம்னு சொல்லலாம், இல்லை கிருஷ்ணர் பாதம்னு சொல்லலாம், இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி 2-way stickers இருக்கும். இதை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேயும் பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நான் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா பூஜை முடிஞ்சிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம அம்மன் அலங்காரம் பண்ணும் போது நம்ம பக்கத்தில் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இல்லை நம்ம பூஜா பண்ணுற இடத்துல நம்ம சாமி ரூம்லேயே வந்து இப்படி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகேங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். அண்ட் அம்மன் அலங்காரம் பற்றி உங்களுக்கு ஒரு தனி எபிசோடே போட போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது, நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா தாம்பூலத்தில், இது எல்லாமே வச்சு கொடுப்போம், பூ எல்லாமே மித்த எல்லாமே சொல்லிட்டேன். இது போக அடிஷ்னலாக வந்து பிளவுஸ் பெட்ஸ் கொடுப்போம், இல்லை சில பேர் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு கொடுப்பாங்க, இல்லை அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கலசம் தான். ஆக்சுவலாக இந்த கலசம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. கலசம் வச்சாலே வந்து வீட்டில் வந்து நம்ம நிறைய வந்து சாஷ்டாங்கமாக வந்து நிறைய பண்ணணும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அண்ட் சிம்பிள் மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கலசம் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து இருக்கிறது அவ்வளோ விசேஷமானது. மெயினா வந்து இது நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொடுக்கறவங்க எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம யாருக்குமே வச்சு கொடுக்கறது வந்து ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வச்சு கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்படிங்கும் போது இந்த கலசத்தை உங்க வீட்டில் நீங்க எப்படி வைக்கலாம், இது மெயினா எதுக்காக வைக்கிறோம்னா உங்க குடும்பத்தில் வந்து செல்வ செழிப்பை வந்து உண்டாக்கும். இது வந்து கண் கூட நான் பார்த்த நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இதில் நடந்திருக்குங்க. என்கிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு, மேம் இதோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு வந்து இன்னொரு ஒரு செட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். என்னோட ஆக்சுவலா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு கஸ்டமரோட வீட்டில் வந்து மேரேஜ், அவங்க வந்து ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டே என்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு ஓன் பர்பஸ்க்கு வாங்கியிருந்தாங்க. பட் அவர் வந்து என்ன சொன்னார்னா, மேடம் நான் ஒரு 2000 இன்விடேஷன்ஸ் அடிச்சிட்டேன், பட் ஆனால் இப்போ கொரோனா டைமில் என்னால் இப்போ வைக்க முடியல, கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுக்கலான் இருக்கேன், பட் எல்லாருக்குமே எனக்கு வந்து இந்த கலசம் தான் வேணும், எனக்கு இப்போவே ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னார். ஸோ அப்போ அதாவது அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தெரியுது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கும் போது உங்களோட வீட்டோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வந்து இது கொடுக்குது, மாற்றி கொடுக்குது. நெகட்டிவாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவாக அந்த எனர்ஜியை வந்து மாற்றி கொடுக்குது. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் வந்து கலசம், கலச கும்பம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேலே வைக்கிற நம்ம தேங்காய் வைப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அக்ஷதை இருக்குது இல்லைங்களா, நம்ம மஞ்சள் போட்டு அரிசியில் பச்சரிசியில் மஞ்சள் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இந்த அக்ஷதையை எடுத்து நம்ம இப்போ இதில் வந்து போட போகிறோம். இதில் ஃபில் பண்ணிக்கோங்க,
இப்படி தான் வந்து உங்கள் பூஜையிலையும் வைக்கணும். நீங்கள் யாருக்கும் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க, எம்டியாக கொடுக்கக்கூடாது. ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு இப்படி ஃபில் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் யார் வீட்டில் வந்து அதாவது கோல்டு காயின் இருக்கிறவங்க கோல்டு காயின் போடலாம், இல்லை என்ன சில்வர் காயின் இருக்குது அப்படின்னா சில்வர் காயின் இதில் போகிற சைஸில், இல்லை ஒரு குண்டுமணி தங்கம் அப்போ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டுட்டு இப்போ உள்ளே போட்டோங்களா, நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பர்டிகுலர் அந்த தேங்காய் இது இருக்குங்களா, ஸோ இதை இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி உங்கள் சாமி பூஜை அறையில் எங்கே நீங்கள் வந்து மகாலட்சுமி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வச்சிடலாம். வைக்கும் போது இங்கே நான் ஆக்சுவலாக வந்து பிளேட்டில் வச்சுருக்கிறனால நான் அப்படியே டேரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இல்லை நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வெறும் ஷெல்ஃப் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் ஏதாவது ஒரு சின்ன பீடமோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிளேட்டோ வந்து போட்டு அது மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு டே நீங்கள் வைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரி வெத்தலை பாக்கு எல்லாமே வந்து சாமி முன்னாடி, இது வந்து கலசம் வந்து நம்ம வந்து மகாலட்சுமியோட அம்சமாக தான் எடுக்கிறோம். ஸோ அந்த கலசத்தை இங்கே வச்சுட்டு அதுக்கு வந்து உரிய மரியாதை நம்ம தரணும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே தாம்பூலம் எல்லாமே வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அன்னைக்கு உங்களுக்கு என்ன அர்ச்சனை தெரியுமோ என்ன பூஜை பண்ண முடியுமோ நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது மேம்னா, மனசார மானசீகமாக வந்து மகாலட்சுமியை வேண்டினீங்க அப்படின்னா இந்த கலசத்தில் மகாலட்சுமி எழுந்தருள்வாள். இது வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, நிறையவே சொல்லியிருக்காங்க. இதை உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் மாதம் மாதம் ஒரு தடவை எடுத்து கூட அந்த அரிசியை மாற்றிட்டு திரும்ப இதே மாதிரி வெள்ளிக்கிழமை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் வீட்டு பூஜையில் வைக்கிறதுக்கான முறை நான் சொன்னது. இதே இது நீங்கள் வந்து யாருக்கும் வந்து இப்போ நவராத்திரி வருது நான் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகாக இந்த கும்பம் வந்து அவங்களுக்கு இதே மாதிரி ஃபில் பண்ணி அக்ஷதை போட்டு, எல்லாருக்கும் நம்ம வந்து கோல்டு காயின் இன்றைக்கி வச்சு கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு அக்ஷதையை ஃபுல்லாக, இந்த அக்ஷதை இருக்கு இல்லைங்களா, இந்த அக்ஷதையை அந்த பர்டிகுலர் கலசத்துக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணி இப்படி வச்சு தாம்பூலத்தோட கொடுங்க. ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து மனசார வந்து அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கொடுப்பீங்க, அதே நேரத்தில் அவங்களும் அதை நல்ல மனதோடு வாங்கிட்டு போவாங்க. ஏற்கனவே உங்கள் வீட்லேயும் வச்சுருப்பீங்க இல்லைங்களா. ஸோ இதை வச்சு வைக்கும் போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுடைய பொருளாதார நிலை வந்து நல்ல நிலைமைக்கு வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருப்பீங்க. இது வந்து கண் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதாவது இது பிஸ்னஸ்ங்கிறத தவிர இது வந்து யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால எல்லாருக்கும் இது நவராத்திரி டைம் யூஸ் ஆகட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். இந்த பர்டிகுலர் இந்த கலசம் வந்து ஜெர்மன் சில்வர், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெர்மன் சில்வர், இது ஒயிட் மெட்டல் இல்லைங்க, இது வந்து ஜெர்மன் சில்வர் தான். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து பன்னீர் செம்பு கேட்டிருந்தீங்க, இதுதாங்க பன்னீர் செம்பு. ஆக்சுவலாக இதில் தண்ணி விடலாமான்னு கேட்டிருந்தீங்க, தாராளமாக தண்ணி விடலாம். இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும், ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் வந்து பன்னீர் ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தெளிச்சுட்டு திரும்ப வந்து நீங்கள் க்ளோஸ் ஃபுல்லாக வந்து எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக வந்து கவர் போட்டு இதை பேக் பண்ணி வச்சிடுறீங்க. அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸ், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஐ திங்க் வியூவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட சேனலை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தோடு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை ஃப்ரம் மிஸ்ஸஸ் காயத்ரி சுரேஷ் ஆஃப் சாய் பிராத் அண்ட் டெக்கர்ஸ் TextFox channel. Thank you, viewers.